மதுரை மாவட்டம் குராயூரில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராடி வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், தற்போது பொதுமக்களுடைய போராட்டம் குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பதிவிடலாம்? மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட குராயூர் சென்னம்பட்டி அந்த சந்திப்பு பகுதியில் புதியதாக அரசு சார்பில் மதுபான கடை திறப்பதற்காக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை இன்று அரசு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்வதற்காக வருகை தந்தார்கள். ஏற்கனவே இந்த பகுதியில் மதுபான கடை தொடர்பான அறிவிப்பு வந்த பொழுதிலிருந்தே தொடர்ச்சியாக அந்த பகுதி மக்கள் இதுபோன்று மதுபான கடைகளை அமைக்க கூடாது என தொடர்ந்து அவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதே போன்று மாவட்ட ஆட்சியருக்கும் கூட கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அதனை மீறியும் கூட தொடர்ந்து தற்பொழுது அந்த அரசு மதுபான கடை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 500 மேற்பட்ட பொதுமக்கள் அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த போராட்டம் நடைபெற்ற நிலையில் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு முதியவரன் திடீரென மயங்கிய நிலையில் ஆம்புலன்ஸ் மூலமாக அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இதனால் அந்த பகுதி முழுவதுமாக பரபரப்பு ஏற்படுத்தி போக்குவரத்து கடும் நெரிசல் ஏற்பட்டு சாலை முழுவதுமாக போக்குவரத்து முடக்கம் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே இந்த குராயூர் பகுதியை பொறுத்தமட்டிலும் அதிக அளவிற்காக பள்ளிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதே போன்று அந்த பகுதியில் ஏராளமான மாணவ மாணவிகளும் கடந்து செல்கிறார்கள். அதிக அளவிற்கு பெண் தொழிலாளர்கள் ஒரு செல்லக்கூடிய பகுதியாக இருக்கும் பொழுது பெண் தொழிலாளர்களுக்கும் மாணாக்கர்களுக்கும் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகிவிடும் என்பதால் இது போன்ற பகுதியில் மதுபான கடை அமைக்கக்கூடாது என தொடர்ந்து அவர்கள் அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை மீறி அரசு அந்த பகுதியில் மதுபான கடை அமைத்தால் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களது போராட்டத்தை முன்னெடுப்போம் எனவும் கூட அந்த பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சூர்யா, மக்களுடைய போராட்டம் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி சொல்வார்.